கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சி. நான் உங்களுக்கு குறிப்பிட்டது போல, கலாத்தியருக்கு எழுத கடிதத்திலே பவுலடியார் சற்று நெருங்கிய உறவோடு தன் வாழ்க்கை அனுபவங்களையும், அதே வேளையிலே கிறிஸ்துவின் மீது எப்படி அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற செய்திகளையும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் அவர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை இறை மக்களுக்கு பகிர்ந்து கொண்டதும் அல்ல, எதற்காக இறைவன் என்னை தேர்ந்து கொண்டார் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக, என்னை அழைத்தது புற இனத்து மக்களை கிறிஸ்துவின் ஒளியின்பால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் எனக்கு முன் இருந்த கேபா புனித ராயப்பர், அவர் யூத மக்கள், அந்த யூத மக்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவ நிலையில் வந்தவர்களுக்காக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே என்னை கடவுள் புறையினத்து மக்களையும் கொண்டு வர வேண்டும் என்று என்னை இதற்கென்று தனியாக அழைத்து வந்தார். அந்த பணியை நான் உணர்ந்து அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றேன். புனித ராயப்பர் கூட இவ்வாறு புறையினத்தாருக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவர் யூத மக்களோடு நெருங்கி பழகியதால் சடங்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு புற இனத்தாரை ஏற்றுக்கொள்ள வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். ஆனால் உள்ளத்துக்குள் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தந்த ஆசையை வெளிப்படுத்த என்ன செய்கிறார்? இரவு வேளையிலே அவர்களோடு உரையாடி அவர்களோடு உண்டு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார். இதுதான் பவுலடியாருக்கு எரிச்சலை தருகிறது. நீங்கள் புற இனத்து மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் திருவுளம் என்றால் அதை துணிந்து சொல்ல தயாராக இருக்க வேண்டும். ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டாம் என்று அவருக்கு அறிவுரை கூறியதை பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறார். அதிலே முக்கியமாக, நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா, இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்று அழகாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆழமான, ஒரு முக்கியமான பகுதி. பல சமயத்தில் இந்த ஜெபம் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். எல்லாரும் ஜெபிக்கின்றார்கள். யோவான் திருமுழுக்கு யோவானும் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவே, நீங்களும் தனித்தனியா ஓடிப்போய் ஜெபிக்கிறீர்கள், எங்களுக்கும் அந்த ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுங்கள் என்று அப்போஸ்தலர் அவரை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம்தான், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. இந்த ஜெபத்தை தான் நாம் திருப்பலியிலும் சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த ஜெபம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். இந்த ஜெபத்திற்குள் அனைத்தையும் நமக்கு ஒன்றிணைத்து தந்திருக்கின்றார். தந்தையை புகழ்வது, அதே போல நமது அன்றாட தேவைகளுக்காக இறைவனை வேண்டுவது, உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் பகை உணர்வை மறுத்து நட்புணர்வோடு வாழ்வது, இந்த அம்சங்களை உள்ளடக்கி இயேசு அழகாக இரத்தின சுருக்கமாக மிக தெளிவாக ஆழமான கருத்துக்கள் உடைய இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம், நாம் பழமையை கூறுவது போல இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் இன்றைய நற்செய்தியின் பகுதியாக வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்பது நமது வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஜெபம் என்றால் என்ன? புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்பது மட்டும் ஜெபம் அல்ல, அது ஒரு வகை. சில சமயங்களில் நாம் களைப்பாக இருக்கின்ற பொழுது இவ்வாறு புத்தகத்தில் இருக்கின்ற ஜெபங்களை ஜெபிக்கலாம். அல்லது விவிலியத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த விவிலியத்தின் பகுதிகளை மெதுவாக வாசித்து நம் உள்ளத்தை தொடுகின்ற வார்த்தையோ வாக்கியமோ வந்தது என்றால் அதிலே சில நிமிடங்கள் அமைதியாக சிந்திப்பது, இது ஒரு வகை ஜெபம். ஆனால் ஜெபம் எல்லாவற்றையும் விட நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை இறைவன்பால் எழுப்புவது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்கள், யதார்த்தங்கள், கவலைகள், கண்ணீர், இவற்றை மனம் திறந்து நாம் கடவுளிடம் எடுத்து சொல்லி, இயேசுவே, நான் இப்படிலாம் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்கிறது என்று பல சமயத்தில் எனக்கு குழப்பமாக இருக்கிறது,
புரியாமல் புரியாத சூழலிலே சிக்கி தவிக்கிறேன், இயேசுவே எனக்கு ஒரு தெளிவை தாரும் என்று மனம் திறந்து நாம் கூறுவது கூட ஒரு ஆழமான ஜெபம். இதைத்தான் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் பல சமயம் அவர் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஒரு புரியாத சூழல் ஏற்படுகிறதோ, குழப்பமான சூழல் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் தந்தையிடம் ஜெபித்ததாக விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. சிறப்பாக 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அப்பொழுது எல்லா மக்களும் அவரை ஒரு இறைவாக்கினராக கருதி அவரை அரசராக அவருடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டு நிற்கின்றது அந்த கூட்டம். ஆனால் இயேசு நினைத்து பார்க்கிறார், இது சரியான நிலைதானா, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது உண்மையிலேயே நான் பாடுபட்டுத்தான் இந்த மக்களை மீட்க வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமா? புரியாத குழப்பத்தில் சிக்கி தவிக்கின்ற இயேசு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிக்கின்றார். தந்தையிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பை பெற்று, அந்த மன தெளிவு பெற்று அந்த கூட்டத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு செல்லுகிறார். அதே போல தன்னுடைய பாடுகளை பல சமயம் முன்னறிவிக்கின்றார். அவர் உள்ளத்திலே ஒரே கோபம், உள்ளத்தில் ஒரே குழப்பம், எப்படி இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தபோர் மலைக்கு சென்று ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்திலே, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற தந்தையின் அந்த ஆறுதல் வார்த்தைகள், அந்த தந்தையினுடைய ஒரு அரவணைப்பு எருசலேமுக்கு துணிந்து செல்ல அவருக்கு தைரியத்தை கொடுத்தது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அன்றாட கஷ்டங்கள் துன்பங்களை மனம் வெதும்பி இயேசுவிடம் முறையிட்டு ஜெபிப்பதும் ஒரு உண்மையான ஜெபம். நம்மிலே பலரும் இப்படி செய்கின்றோம். அல்லது அமைதியாக அவருடைய முன்னிலையில் அமர்ந்து அவரை மனதிலே தியானிப்பதும் ஒரு ஆழமான ஜெபம். பல சமயத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய முற்படுகிறவர்களுக்கு தூக்கம் சீக்கிரமாக வந்துவிடும். அதனால தான் சொல்லுவாங்க, தூக்கம் வருதே சாமின்னு. தூக்கம் யாருக்கு வரும்? நிம்மதியா இருக்கவங்களுக்கு தான் தூக்கம் வரும். நீங்கள் ஆண்டவனை நினைத்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது தூக்கம் வருகிறது. தூங்குங்கள், அதனால ஒன்றும் பெரிய குறையல்ல. ஏன்னா உங்கள் உடம்புக்கு அது தேவை, அதனால தான் கடவுளே கொடுக்குறார். அதுக்காக எப்போ போனாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அது வியாதி. எப்பொழுதாவது சில சமயங்களில் தோய்வு களைப்பாக இருக்கும் பொழுது வரும். ஆகவே எப்படியெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்ததை போல அந்த நம்முடைய ஜெபத்திலே இத்தகைய அம்சங்கள் இருக்க வேண்டும். கடவுளை புகழ வேண்டும், நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட வேண்டும், பிறரோடு நட்புறவுடன் மன்னித்து வாழ வேண்டும். இந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஜெபமாக வர வேண்டும், அது வாழ்வாக மாற வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோம்.